கடல் பகுதிகளில் நிலவி வந்த சீற்றம் தணிந்தது. மூன்று நாட்களுக்கு பின்னர் கடலுக்கு செல்ல தயாராகும் மீனவர்கள். ஆலம்பாடி நாட்டின காளைகளின் சிறப்பை நாடறிய செய்வோம் என மக்கள் உறுதி. கொரோனா எதிரொலியால் வாழ்வாதாரம் இழந்த நாட்டுப்புற கலைஞர்கள். தமிழ் அமைப்புகள் மூலம் 600 பேருக்கு நிதி உதவி. இணைய விளையாட்டுகளுக்கு அடிமையாகும் மீனவ இளைஞர்கள். தொழிலுக்கு செல்லாததால் குடும்பத்தினர் கவலை. உறைபனி தாக்கத்தால் உதகை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடும் பனிப்பொழிவால் விளைநிலங்கள் சேதம். உள்நாட்டு விமான பயண கட்டணத்தை 10 முதல் 30% வரை உயர்த்த விமான போக்குவரத்து ஆணையம் அனுமதித்துள்ளது. புதிய வேளாண் சட்டங்கள் ஊரக பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என மாநிலங்களவையில் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லியிலும் மும்பையிலும் காற்று மாசின் அளவு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவித்துள்ளன. உத்தரகண்ட் மாநிலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுரங்கத்தில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை முதல் முறையாக டெலிபோனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பால் சர்வதேச அமைதிக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்த 12வது ஆய்வறிக்கை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வெளியிடப்பட்டது. மியான்மரில் மனித உரிமைகளுக்கு ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையம் இன்று விவாதிக்கிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான அமெரிக்காவின் சோபியா கெனின் 2வது சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கடலில் நிலவி வந்த சீற்றம் காற்று தணிந்ததை அடுத்து மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் கடல் சீற்றம் பலத்த காற்று காரணமாக கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தனர். ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன், மகாதேவி போன்ற கிராமங்களைச் சேர்ந்த 4000 மீனவர்கள் 3 நாட்களாக கடலுக்கு செல்லாததால் மீன்பிடி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கடலில் நிலவி வந்த சீற்றம் காற்று தணிந்ததை அடுத்து ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 50க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்கு வழக்கம் போல மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். கொரோனா எதிரொலியால் வாழ்வாதாரம் இழந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தமிழ் அமைப்புகள் சார்பில் நிதி வழங்கும் நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது. மதுரை திருப்பாலை அருகே உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கான வாழ்வாதார மீட்பு மற்றும் நிதி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவை மதுரை நாட்டுப்புறவியல் மற்றும் மரபு பண்பாட்டு ஆய்வு மையம், அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி கொம்பு மரபிசை மையம் உள்ளிட்ட தமிழ் அமைப்புகள் இணைந்து நடத்தின. கொரோனா நோய் தொற்று எதிரொலியால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உதவும் விதமாக பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைத்து 600க்கும் மேற்பட்ட நலிவுற்ற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிதி திரட்டி வழங்கப்பட்டது. இதில் நாட்டுப்புற கலைஞர்கள் 600 பேரின் குடும்பங்களுக்கு தலா 2500 ரூபாய் வீதம் வழங்கினர். மேலும் அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் கரகாட்ட கலைஞர்கள், ஒயிலாட்ட கலைஞர்கள், பொய்க்கால் குதிரை, தெருக்கூத்து, பறையிசை கலைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாரம்பரிய மேளமான தவில் மேளத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் இப்போதுள்ள நாகரீக இசைக்கு உறுதுணையாக இருக்கும் ட்ரம்ஸ் இரண்டையும் இணைத்து புது வகையான இசையை உருவாக்கி அசத்தினர். உதகையில் 15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் துவங்கிய உறைபனியின் தாக்கத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் துவங்கும் உறைபனியின் தாக்கம் ஜனவரி இறுதி வரை பனிப்பொழிவு நீடிக்கும். பிப்ரவரி மாதம் படிப்படியாக பனிப்பொழிவின் தாக்கம் குறைந்து வரும். இதற்கு நேர்மாறாக பிப்ரவரி மாதத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. உறைபனியின் தாக்கம் காரணமாக புல்வெளிகள் விளைநிலங்கள் உள்ளிட்டவை கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு பின் மீண்டும் நேற்று மாலை தொடங்கி இன்று காலை வரை உறைபனி நீடித்தது. உதகை தலைகுந்தா, அரசு தாவரவியல் பூங்கா, குன்னூர் ஜிம்கானா உள்ளிட்ட பகுதிகளில் பனியின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் புல் மைதானங்கள் மற்றும் விளைநிலங்களின் மீது உறைபனி தொடர்ந்து வெள்ளை கம்பளம் போல காற்றளித்தது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்படைந்துள்ளது. கடும் குளிர்காற்று வீசி வருவதால் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளிலேயே முடங்கியுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் பொதுத் தேர்வுகளுக்கான தேதி அறிவிக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையத்தில் கோழி அபிவிருத்தி திட்டம் மற்றும் கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விலையில்லா அசீல் நாட்டுக்கோழி குஞ்சுகள் கறவை மாடுகளை வழங்கினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய அரசின் நீட், JEE போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி தரும் அளவுக்கு அரசு பள்ளிகளில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாததால் தனியார் மூலம் ஆன்லைனில் மட்டுமே பயிற்சி அளிக்கப்படுகிறது எனவும், நீட் தேர்வுக்கு 21,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 5,800 பேர் மட்டுமே இலவச பயிற்சி எடுப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் தேதி வந்தவுடன் பொதுத் தேர்வுகள் பற்றிய அட்டவணை வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான சீருடை, காலணி போன்ற அனைத்து பொருட்களும் அவர்களது வீடுகளுக்கு சென்று பெற்றோர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். நான் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓட்டே போட மாட்டாங்க. மக்களுக்காக யார் சேவை செய்கிறாங்களோ, யார் முன்னின்று மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்களுக்காக வேண்டி நான் ஓட்டு போடுவேங்க. என்னுடைய வாக்கை வந்து கட்சிக்காகவோ பணத்துக்காகவோ ஜாதிக்காகவோ போட மாட்டேன். எனக்கு என் மைண்டில் யார் நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நான் போடுவேன். வாக்களிப்பது என் உரிமை, அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் நல்லா செய்வாங்க, அதற்காக நான் வாக்களிக்கிறேன். மக்களுக்காக யார் போராடுகிறார்களோ, மக்களை பற்றி யார் சிந்தனை உள்ள கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஆனால் வேட்பாளர் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன். வேட்பாளருங்க அடிப்படையில் பொருளிங்க, நம்ம கடமை ஓட்டு போடுறது அதை தவறாமல் நம்ம பண்ணிக்கலாம். பணம் கொடுக்குறவங்களுக்கோ ஜாதிக்கோ ஓட்டு கண்டிப்பாக நான் போட மாட்டேன். வாக்குறுதி யார் நல்லா கொடுக்குறாங்களோ, என் மனசுக்கு யார் போடுதோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். எனக்கு தலைமை எது நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்து அங்கே ஓட்டு போடுவாங்க. கெட்டவங்களை பார்த்தோ ஓட்டு போட மாட்டேன், பணம் கொடுக்குறவங்களை பார்த்தோ ஓட்டு போட மாட்டேன். நல்லவங்க யாரோ அவங்கள மட்டும்தான் பார்த்து தேர்ந்தெடுத்து நான் ஓட்டு போடுவேன். ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, காசு பார்த்தெல்லாம் ஓட்டு போடுறது இல்லை. யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ நிச்சயம் ஓட்டு அவங்களுக்கு போடுவோம். ஜெயிச்சு வந்துட்டாக்கா மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? சேரம்பாடியில் வனத்துறையினருக்கு சவால் விடும் சங்கர் யானையை பிடிக்க கூடுதலாக 3 வன கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடியில் 3 பேரை கொன்ற சங்கர் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நீண்ட முயற்சிக்கு பின்னர் வன கால்நடை மருத்துவர்கள் சங்கர் யானைக்கு நேற்று முன்தினம் மயக்க ஊசி செலுத்தினர். ஊசி செலுத்தப்பட்ட 45 நிமிடத்திற்குள் 2வது மயக்க ஊசி செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் கூட்டத்தில் இருந்த 2 பெண் யானைகள் வனத்துறையினரை அருகில் நெருங்க விடவில்லை. 45 நிமிடங்களாக மயக்கம் தெளியும் வரை பெண் யானைகள் சங்கரை பாதுகாத்து நின்றன. மயக்கம் தெளிந்த பின்னர் சங்கர் யானையை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று விட்டன. இந்நிலையில் சங்கர் யானை கூட்டத்துடன் காப்பிக்காடு பகுதியில் உள்ள புதருக்குள் நேற்று நின்றது. யானை நின்ற இடம் பள்ளமான மலைப்பகுதி என்பதால் மயக்க ஊசி செலுத்தும் முயற்சியை வனத்துறையினர் கைவிட்டனர். முதலில் அங்குள்ள மலைப்பகுதியில் 2 பெண் மற்றும் 1 குட்டி யானை மட்டுமே நின்றன. சுமார் 1 மணி நேரமாக 3 யானைகளும் சுற்றிலும் நோட்டமிட்டவாறு மேய்ச்சலில் ஈடுபட்டு வந்தன. அப்பகுதியில் யாரும் இல்லாததை அறிந்த பின்னரே அருகில் உள்ள புதருக்குள் மறைந்திருந்த சங்கரை வெளியே வர அனுமதித்தன. வெளியே வந்த சங்கரை இந்த 3 யானைகளும் சுற்றி வளைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொண்டன. சங்கரும் 3 யானைகளுக்கும் மத்தியில் பாதுகாப்பாக நின்றவாறு விளையாடிக் கொண்டிருந்தது. 1 நிமிடம் கூட சங்கரை தனியாக விடாமல் 2 பெண் யானைகளும் பாதுகாத்து வருகின்றன. கூட்டத்திலிருந்து சங்கரை தனியாக பிரித்து அதனை பிடிப்பது தற்போது சவாலான பணியாக உள்ளது.
இதற்காக அனுபவம் வாய்ந்த 3 வன கால்நடை மருத்துவர்களை கூடுதலாக சேரம்பாடி வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் விளைச்சல் அதிகரிப்பால் சாமந்திப்பூ விலை சரிவடைந்துள்ளது. இதனால் கிலோ 50 விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் உள்ள சுமார் 30 மேற்பட்ட கிராமங்களில் குண்டுமல்லி, சன்னமல்லி, ஜாதிமல்லி, சாமந்தி, சம்பங்கி, அரளி, கனகாம்பரம் உட்பட பல வகையான பூக்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக சாமந்திப்பூ விளைச்சலுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதன் காரணமாக சாமந்திப்பூவின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து பூ விவசாயிகள் கூறும்போது கடந்த 1.5 மாதத்திற்கு மேலாக சேலம் மாவட்டம் முழுவதும் சாமந்திப்பூ நல்ல விளைச்சலை தருகிறது. கடந்த பொங்கல் பண்டிகையில் 1 கிலோ சாமந்தி 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆனால் கடந்த சில நாட்களாக வரத்து அதிகரிப்பால் கிலோ 50 ரூபாய் என்ற அளவிற்கு சரிந்துள்ளது. வரும் மாதங்களில் பண்டிகைகள், திருமண முகூர்த்தங்களால் சாமந்திப்பூவின் தேவை அதிகரிக்கும். ஆனால் அப்போது சாமந்தி உள்ளிட்ட பூக்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். திருவள்ளூரில் 8ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். பாபு என்பவரின் மகன் ராகேஷ் தனியார் பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். வீட்டின் மாடியில் படித்துக் கொண்டிருந்த ராகேஷ் நீண்ட நேரமாகியும் வெளியில் வராததால் சந்தேகமடைந்த மாணவனின் தாத்தா உள்ளே சென்று பார்த்தபோது மாணவன் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆன்லைன் விளையாட்டால் கடந்த சில தினங்களாக மன உளைச்சலில் மாணவன் இருந்ததாகவும் இதன் காரணமாக மாணவன் ராகேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. மானாமதுரை அருகே கல்லூரியில் அடிப்படை வசதி இல்லை என மாணவிகள் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்ததை அடுத்து நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தனியார் கல்லூரி ஒன்று நிர்வாக சீர்கேடு காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படவில்லை. இந்நிலையில் கடந்த ஆண்டு மீண்டும் நர்சிங் கல்லூரி மட்டும் தொடங்கப்பட்டு வெளி மாநில மாணவிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு கல்லூரி செயல்பட்டு வந்துள்ளது. 80 மாணவிகள் கல்வி பயின்றுள்ளனர். ஒவ்வொரு மாணவியிடமும் 1.5 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலித்துள்ளனர். ஆனால் புத்தகங்களும் வழங்கப்படவில்லை, பாடங்களும் நடத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கல்லூரி விடுதியில் குடிநீர் வசதி, மின் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட எதுவுமே இல்லை என்பதால் மாணவிகள் சிலர் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவில் ஆன்லைன் மூலம் புகார் செய்துள்ளனர். இதனையடுத்து நீதிபதிகள் காவல்துறையினரின் உதவியுடன் கல்லூரி வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது மாணவிகளின் புகார்படி விசாரித்து ஆய்வு செய்வதாகவும் அறிக்கையை அரசுக்கு அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சுங்குவார் சத்திரம் அருகே கல்லூரி மாணவரிடம் கத்தி முனையில் செல்போனை பறித்துச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தை அடுத்த பிள்ளையார் சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகனகிருஷ்ணன். இவர் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கலைக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு வீட்டுக்கு அருகே செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கத்தியை காண்பித்து மிரட்டி அவர் வைத்திருந்த 20,000 ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிள்ளைச்சத்திரம் கூட்டுசாலை சந்திப்பில் போலீசாரின் வாகன சோதனையில் சந்தேகத்துக்கு இடம் அளிக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை மடக்கி விசாரித்ததில் அவர்கள் திருவலாங்காடு பகுதியைச் சேர்ந்த சங்கர் ராமன், சாம்குமார் என்பதும் மாணவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். அரூரை அடுத்த சித்தேரி மலை கிராமத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் கே பி அன்பழகன் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த சித்தேரி மலை கிராமத்தில் வருவாய்த்துறை, பழங்குடியினர் நலத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளி விதவை உதவித்தொகை, பழங்குடியினர் ஜாதி சான்று, முதலமைச்சரின் பசுமை வீடுகள் என 394 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை உயர்கல்வி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் பெண்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எனவும் தற்போது முதலமைச்சர் பழனிசாமி அதை செயல்படுத்தி வருகிறார் எனவும் தெரிவித்தார். முன்னதாக சித்தேரி மன்னூர் வரை 9 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் மு பிரதாப், அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் நடைபெற்ற பயிற்சி பொறியாளர் தேர்வை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் பயிற்சி பொறியாளர் தேர்வு நடைபெற்று 1500 மேற்பட்டோர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டனர். இதில் 1% கூட தமிழர்கள் இல்லை எனவும் தமிழக இளைஞர்களை என்எல்சி நிறுவனம் புறக்கணித்து வருவதாகவும் கூறி அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் நெய்வேலி காமராஜர் சிலை அருகே சிஐடியு சார்பில் நடந்து முடிந்த பயிற்சி பொறியாளர் தேர்வை ரத்து செய்து தமிழக இளைஞர்களுக்கு பயிற்சி பொறியாளர் பணியிடத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் அதேபோல என்எல்சி நிறுவனத்துக்காக வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு என்எல்சி நிறுவன பணிகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிறுகுளம் கிராமத்தில் நாற்றுக்கூளம் ஏற்றிய லாரி தீப்பிடித்து எரிந்து கருகியது. சிறுகுளத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தோட்டத்திலிருந்து சோள நாற்றுக்களை விற்பனைக்காக சர்தார் அலி என்பவரின் லாரியில் ஏற்றிச் சென்றுள்ளனர். அப்போது சாலையின் குறுக்கே இருந்த மின்சார கம்பியில் உராய்வு ஏற்பட்டு லாரியில் ஏற்றப்பட்ட நாற்றுகள் தீப்பிடிக்க ஆரம்பித்தது. இதையடுத்து லாரி ஓட்டுநர் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த சாத்தூர் தீயணைப்புத்துறையினர் 10 மேற்பட்டோர் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் லாரி முழுவதும் நாற்றுக்கள் எரிந்து நாசமாகியது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுஞ்சாலை துறையை சீரமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேராபூரணி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன் போராட்டம் நடைபெற்றது. தஞ்சை பேராபூரணி நகர் முதன்மை சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக போக்குவரத்துக்கு பயனற்ற வகையில் உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும், தூசி படலத்தை உருவாக்கி சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும் மணலை அகற்ற வேண்டும், தேவையான இடங்களில் வேகத்தடை அமைக்க வேண்டும், சாலையை செப்பனிட்டு புதுப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சாலையில் தூசி கிளம்புவதால் கண் மூக்கு பாதிக்கப்படுவதை குறிக்கும் விதமாக கண் கண்ணாடி அணிந்தும் முகத்தை கைக்குட்டையால் மூடியும் முழக்கங்களை எழுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பன்றிகளை வளர்த்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கும் பொது சுகாதாரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பன்றிகள் சுற்றித் திரிவதாக மாவட்ட ஆட்சியருக்கு தொடர் புகார் வந்தது. இதையடுத்து சாலைகளில் சுற்றித் திரிந்த 13 பன்றிகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பிடித்து ஆமிர்தி வனப்பகுதிக்குள் விட்டனர். மேலும் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் செயல்பட்டால் பொது சுகாதார சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை பகுதியில் 5 குழந்தைகளை வெறிநாய் கடித்ததால் பலத்த காயமடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை கொடிக்கால் தெருவில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது வெறிநாய் ஒன்று விளையாடிக் கொண்டிருந்த 5 குழந்தைகளை கடித்தது. கை, கால், கழுத்து ஆகிய பகுதிகளில் கடித்து விட்டதாகவும் தெருக்களில் அதிக வெறிநாய்கள் அலைவதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சொன்ன ஹலோ, இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க கிடைக்கிறீங்க. ஐ டோன்ட் நோ, வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சது தான் கண்டுபிடிச்சேன். சத்தியமாக நான் இல்லைண்ணா. யார் எது? ஐயோ, அதுக்கு பாரதியா கிரிக்கெட் தெரியலே. பிரையன் அண்ட் ஜான் தான் அந்த இதை கண்டுபிடிச்சாங்க, வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சாங்க. பிரையன் அண்ட் ஜான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்க. பிரையன் ஆக்டன் அண்ட் ஜான் கோ. கஸ்
காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 4135 கிலோமீட்டர் தூரம் ஓடி கின்னஸ் சாதனை படைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஓப்பிலி காட்டூர் கிராமத்தில் விவசாய கூலித் தொழில் செய்து வரும் பெருமாள் வெங்கடேஸ்வரியின் மூத்த மகன் வேலு. சிறு வயது முதலே ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம் கொண்ட வேலு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். 2020 நடைபெற்ற மங்களூரு சென்னை 1200 கிலோமீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் 17 நாட்கள் ஓடி ஆசியாவிலேயே முதலாவதாக வந்து தங்கம் வென்றார். 2011 டிசம்பர் மாதம் இந்திய ராணுவத்தில் ராணுவ வீரராக தேர்வு செய்யப்பட்டு தனியில் அமர்ந்த வேலு 17 நாடுகளில் நடந்த போட்டிகளில் கலந்து கொண்டு 130 பதக்கங்களை பெற்றுள்ளார். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் குவாலிஃபை பேஸ்க்கு நாங்கள் பெங்களூருக்கு போனோங்க. அங்கே பெங்களூரில் இப்போ ரீசனாக லாஸ்ட் மந்த் நடந்த ஈவெண்ட்டில் நான் வந்து இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். 24 ஹவர்ஸ் ஸ்டேடியம் ரன் பண்ணியாச்சு. என்இபி ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து சப்போர்ட்டிங் டீம். அதில் வந்து இந்தியா டீம்லேருந்து ஃபஸ்ட்டு 6 men 6 women வந்து டீம் செலெக்ஷன் இது. இது இதோடைய மெயின் ஈவெண்ட் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரொமானியா சவுத் ஆஃப்ரிக்காவில் May 2021 நடக்க போகுது. அதுக்கான குவாலிஃபைட் ரேஸ் தான் இது. அதில் பெங்களூர் நடந்த ஈவெண்ட்டில் வந்து நான் வந்து 24 ஹவர்ஸ் ஸ்டேடியம் ரன்ல 225 கிலோமீட்டர் பண்ணியாச்சு. 2021 சவுத் ஆப்பிரிக்காவின் ருமேனியாவில் நடைபெற இருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கான இந்திய போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்காக 225 கிலோமீட்டர் தூரத்தை 24 மணி நேரத்தில் ஓடி தேர்வானார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 4135 கிலோமீட்டர் தூரத்தை 50 நாட்களில் கடந்து கின்னஸ் சாதனை படைக்க வேண்டும் என்பது தனது லட்சியம் என்று கூறும் வேலு. நாள் ஒன்றுக்கு 30 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடி பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். நெக்ஸ்ட் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி 4135 கிலோமீட்டர், அது வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். அது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் அட்டம் பண்ணணும். இதுக்கு முன்னே 62 டேஸில் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து 50 டேஸில் பீட் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய இப்போ அப்கமிங் ஈவெண்ட். அது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரொமானியா போக போகிறது. நெக்ஸ்ட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்காக வெயிட்டிங். அதுக்காக வந்து ப்ரிப்பேர் போயிட்டு இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எனி சப்போர்ட்ஸ், எந்த சப்போர்ட் கிடைச்சாலும் என்ன மாதிரி பிளேயர்ஸ்க்கு இன்னும் வளர்ந்து வர பிளேயர்ஸ்க்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும், இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட கோச் இளம்பரதி அவர் தான் என்னோட நல்லா ட்ரெயின் பண்ணி இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இன்னும் என்கரேஜ் பண்ணி வளர்த்துட்டு இருக்காரு. தமிழக அரசு என்னை மேலும் ஊக்குவித்தால் பல்வேறு சாதனைகளை படைத்து நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்க தயாராக இருப்பதாக வேலு தெரிவித்தார். கட்டுமான பணிகள் முடிந்து 9 ஆண்டுகள் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பேரூராட்சி உள்ளது. இந்த பேரூராட்சியில் 8வது வார்டில் 30க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 2011 8வது வார்டில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. அமைத்து 9 ஆண்டுகள் ஆன நிலையில் அதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர இதுவரையும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் 8வது வார்டு பகுதி மக்கள் குடிநீருக்காக ஆட்டோக்களில் சென்று குடம் ஒன்றுக்கு 10 ரூபாய் செலவு செய்து எடுத்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டுக்கு கொண்டுவர பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தாமரைக்குளம் பேரூராட்சி நிர்வாக செயல் அலுவலரிடம் கேட்டபோது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக தேனி மாவட்டம் வைகை அணையில் கீழ் பிக்கப் அணையிலிருந்து நிலக்கோட்டை அணைப்பட்டி பேரணை வரை 35 கிலோமீட்டர் தூரம் திறந்தவெளி வாய்க்கால் அமைக்கப்பட்டு பாசனத்திற்காக நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்நிலையில் குள்ளப்புறம் அருகே பாசனத்திற்காக நீர் கொண்டு செல்லும் வாய்க்காலின் பக்கவாட்டு சுவர்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் நீர் திறக்கும் நேரங்களில் நீர் வீணாகும் நிலை உள்ளது. எனவே அதிகாரிகள் உடனடியாக பக்கவாட்டு சுவர்களை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் 16,000 ரோஜா செடிகள் நடப்பட்டு கவாத்து செய்யும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இந்த செடிகளுக்கான கவாத்து பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவடைய உள்ளது. இதனால் ஏப்ரல் மாத வாக்கில் ரோஜா பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து கோடை பருவ காலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் என ரோஜா பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திரு
திருச்சி, சென்னை, கோவையை தொடர்ந்து பழனியிலும் நம்ம பழனி மற்றும் வணக்கம் பழனி என்ற லைட்டிங் போர்டு அமைக்கப்பட்டுள்ளது. பழனி கோயில் நிர்வாகம் சார்பில் மலை அடிவாரத்தில் உள்ள தண்டபாணி நிலையம் தங்கும் விடுதியில் இந்த லைட்டிங் போர்டு அமைத்துள்ளது. இதை பழனி கோவில் இணை ஆணையர் கிராந்திகுமார் மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார். இதன் முன்பாக நின்று பக்தர்களும் இளைஞர்களும் தங்கள் செல்போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அடைகின்றனர். கும்பகோணம் பட்டீஸ்வரம் சோழன் மாளிகையைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவருக்கு வயது 35. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு செம்பனார் கோவிலைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு மாமனார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மாமனார் வீட்டின் அருகே வசித்து வந்த துர்காதேவி என்ற பெண்ணை காதலித்து 2வது திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணத்தை உறவினர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களுடன் பழகுவதையும் தவிர்த்து வந்துள்ளனர். இதனால் மனமுடைந்த பெரியசாமி துர்காதேவி தம்பதி செம்பனார் கோவில் செங்கமேட்டு பகுதியில் உள்ள தோப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் கார் ஓட்டுநராக பணியாற்றிய தனது கணவரை நிறுவனத்தினரே பணத்திற்காக கொலை செய்து விட்டதாக அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் சாய்நாதபுரத்தில் உள்ள தனியார் கால் டாக்ஸி நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தவர் தினேஷ். அவரது மனைவி ரூபிகா 9 மாத கர்ப்பிணியாக உள்ளார். தினேஷ் பணிபுரியும் கால் டாக்ஸி நிறுவனத்தில் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த கடனை கேட்டு அந்த நிறுவனத்தின் ஆட்கள் தினேஷையும் அவரது மனைவியையும் மிரட்டி அழைத்துச் சென்றதாகவும் விடியற்காலை மனைவியை மட்டும் வீட்டிற்கு அனுப்பியதாகவும் தெரிகிறது. மனைவி வீட்டிற்கு வந்தவுடன் கணவர் தினேஷிடமிருந்து தனியார் கார் நிறுவனத்தின் கைபேசியிலிருந்து பணம் தேவைப்படுகிறது, பணம் கொண்டு வா என மனைவியிடம் தினேஷ் கூறியுள்ளதாகவும் ஆனால் சிறிது நேரத்தில் தினேஷ் தூக்கிட்டு இறந்து விட்டதாக மீண்டும் தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் திடீர் சோதனையில் லஞ்சம் வாங்கியதாக சார்பதிவாளர் மற்றும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் 100 ஆண்டுகள் பழமையான சார்பதிவாளர் அலுவலகம் தெற்கு மாட வீதியில் காவல் நிலையம் அருகே இயங்கி வருகிறது. இங்கு திருப்போரூர் சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து நாள்தோறும் இடம், நிலம், அடுக்குமாடி குடியிருப்புகள், அடமான பத்திரம் உள்ளிட்டவைகள் நூற்றுக்கணக்கில் நடைபெற்று வருகின்றன. தமிழக அளவில் அதிக அளவில் பத்திரப்பதிவு இங்குதான் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நுழைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் சென்னை முகப்பெயரைச் சேர்ந்த மயில்வேலன் என்பவர் தனது பெயரில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டை பத்திரப்பதிவு செய்ய சார்பதிவாளர் செல்வசுந்தரிக்கு 10,000 ரூபாயும் அலுவலக உதவியாளர் வில்சன் பிரபுவுக்கு 1,000 ரூபாயும் இடைத்தரகர் நவீன் என்பவரிடம் லஞ்சமாக வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர்கள் மூவரையும் கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வந்த செல்வம் என்பவர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் அவரை விரைவில் கைது செய்யப்படுவார் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர்கள் தெரிவித்துள்ளனர். சேலையூரில் உள்ள துணை சார்பதிவாளர் செல்வசுந்தரி வீட்டிலும் சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இங்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியது சார்பதிவாளர் சம்பத் என்பவர் லஞ்சம் வாங்கி மாற்றலானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரூர் அருகே பராமரிப்பின்றி பூட்டி கிடக்கும் வரட்டாறு அணை பூங்காவை சீரமைக்க பொதுப்பணித்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் வரட்டாறு அணை பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் 500,000 ரூபாய் மதிப்பில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களுக்காக பூங்கா அமைக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே இந்த பூங்கா பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது. இந்த பூங்காவை முறையாக பராமரிக்க பொதுப்பணித்துறையினர் ஆர்வம் காட்டாமல் தற்போது பூங்கா பூட்டியே உள்ளது. இதனால் வரட்டாறு அணைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். மேலும் பூங்கா முறையாக பராமரிக்கப்படாததால் செடி கொடிகள் வளர்ந்து புதர்மண்டி காணப்படுகிறது. இங்கு மது அருந்தும் நபர்களால் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. இதனால் சேதமடைந்த பூங்காவை சீரமைக்க பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பனிப்பொழிவால் கொடைக்கானல் மேல்மலை கிராம விவசாய நிலங்கள் வெண்பனி போர்த்தி காணப்படுகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் முன்பனி காலமான தை மாத துவக்கத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் உறைபனி நிலவியது. அதன் பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கடந்த 2 நாட்களாக கடும் உறைபனி காலநிலை மலைப்பகுதிகளில் துவங்கியுள்ளது. குறிப்பாக மேல்மலை பகுதிகளான கூக்கால், குண்டுபட்டி, மன்னவனூர் பகுதிகளில் உள்ள படுகை விவசாய நிலப்பரப்புகளில்
அதிக அளவிலான உறைபனி நிலவுகிறது. பின்பணி காலத்தின் போக்கு பணிக்கான அறிகுறி இதுவென விவசாயிகள் கூறுகின்றனர். அதிகாலை வேளைகளில் மேல்மலை விவசாய நிலங்கள் பசுமைக்கு பதிலாக வெண்போர்வை போர்த்தி காணப்படுகிறது. இது பார்ப்பவர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. உறைபனியால் கேரட், பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்கள் கருகி பாதிப்படைய வாய்ப்புள்ளதாக மேல்மலை கிராம விவசாயிகள் கூறுகின்றனர். தொடர்ந்து பெய்த பருவமழையால் மானாவாரி எல் விவசாயத்தில் அமோக விளைச்சல் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அதிக அளவில் மானாவாரி விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்ததால் மானாவாரி விவசாயத்தை தொடங்கினர். இதில் வெள்ளை இரும்பு சோளம், எல், பச்சை பயிறு, சட்டம் பயிறு, கேப்பை போன்ற தானியங்களை அதிக அளவில் விவசாயிகள் பயிரிட்டனர். இந்நிலையில் எல் நல்ல விளைச்சல் அடைந்துள்ளதை அடுத்து எல் செடிகளை அறுவடை செய்து காய வைக்கும் பணியில் மானாவாரி விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு ஒரு குவிண்டால் எல் விலை 9,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை விலை போன நிலையில் இந்த ஆண்டு 12,000 ரூபாய் முதல் 13,000 ரூபாய் வரை விலை போவதால் நல்ல வருவாய் கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஒன்பது நாட்களுக்கு பின் மீன்பிடிக்க சென்ற பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் நஷ்டத்துடன் கரை திரும்பினர். கடந்த 3ஆம் தேதி முதல் சூறைக்காற்று காரணமாக மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து பாம்பன், மண்டபம், தெற்கு கடல் பகுதிகளில் மீன்பிடி தொழில் செய்யும் விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. இந்நிலையில் காற்றின் வேகம் குறைந்ததால் 9 நாட்களுக்கு பின் நேற்று மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்குள் சென்று மீன்களின்றி திரும்பினர். இதனால் ஒவ்வொரு படகுக்கும் சுமார் 10,000 முதல் 25,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டது. எதிர்வரும் காலங்களில் காற்றின் சூழ்நிலைக்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட பகுதி மீனவர்களுடன் மீன்வளத்துறையினர் கலந்தாலோசித்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்க வேண்டும் என பாம்பன் பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் முதன் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து வருகிறது. தங்கள் ஊரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் தர்மபுரி மக்கள். தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் காளைகளை ஓரிடத்தில் வைத்து ஓட விடுவது, எருதாட்டம், கூலியாட்டம் போன்ற விளையாட்டுகள் நடத்துவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் முதன் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. பசங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிடிச்சிப்பாங்க. அதுக்கு தேவனம் குழந்தைங்க வந்து என் பொண்ணு கூட பிடிச்சிக்குது மாடு. அதெல்லாம் எல்லாரையும் பிடிச்சிக்கலாம். நம்ம மாடுக்கு யார் யார் தேவனம் போடுறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க, மாம்பழம் மாற்றி கட்டுறாங்க இல்லையா, அதனால எல்லாரும் பிடிச்சிப்போங்க. நம்ம வீட்டில் புதுசாக சப்போஸ் வேறு ஆளுங்க வராங்க அப்படின்னா அவங்கள அவக்கூடாது, தொடக்கூடாது. பராமரிப்பு பண்ணுறது காலையில் இருந்து இதுக்கு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு, பூசா எல்லாம் போட்டு கலந்து பிசைஞ்சு கொடுப்போங்க. ஊட்டுங்க ஃபஸ்ட்டு பழக்கிறதுக்கு ஊட்டி பழக்கணும். அப்புறமா ஊட்டி பழகிட்டா குழந்தைக்கு ஊட்டி பழக்கணும். ஊட்டி போட்டால் அப்புறமா அதே ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு அதே சாப்பிட்டு பழகிக்குங்க. அது நம்ம பேசணும், நம்ம பேசுறது என்ன பேசுகிறங்க என்ன பண்ணுறங்கன்றதெல்லாம் அது பேரிட்டு கூப்பிட்டாக்க அது திரும்பி பார்க்கும் பண்ணும். என்னடா வாடனா வரும், போடானா போவோம், போய் செய்யணும்னா அது என்னென்ன நம்ம சொல்கிறோமோ அந்த வேலையெல்லாம் செய்யும். அது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் மண்ணிற்கு சிறப்பு சேர்க்கும் ஆலம்பாடி வகை காளைகளை வளர்க்கவே அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். குழந்தைகளை பராமரிப்பது போலதான் காளைகளை தாங்கள் வளர்த்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கள் மாவட்டத்தில் முதன் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது தங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கடகத்தூரில் வந்து வட மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க, கூலி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை தான் பாரம்பரியமாக ஒவ்வொரு வருஷமும் பொங்கலப்போ நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை விட நம்ம மாடு போய் ஜல்லிக்கட்டில் அவுழ்த்தா நம்ம மாடு நல்லா சிறப்பாக பண்ணும் அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம இங்கேருந்து மாடை ஏற்றிட்டு போயிட்டு அங்கேருந்து மாடை அடைக்க முடியாத மறுபடியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம தருமபுரி மாவட்டத்திலேயே நடந்தால் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தோணுது. இந்த ஜல்லிக்கட்டு தென் மாவட்டத்தில் மட்டுமே இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்துலேயும் பரவணுன்றது எங்களுடைய நோக்கங்க. அந்த நோக்கத்துக்காக
நாங்கள் தருமபுரி ஜல்லிக்கட்டு பேரவைன்னு ஒன்று தொடங்கி அந்த பேரவை மூலமாக நல்ல முயற்சி பண்ணி வர பிப்ரவரி 13ஆம் தேதி ஜல்லிக்கட்டு கொண்டு வந்துட்டோம், நடக்க போகுதுங்க. நம்ம ஊர்லேயே ஒரு ஜல்லிக்கட்டு தருமபுரியில் நடத்தி பண்ணி செஞ்சு நல்ல முறையாக பேரும் புகழும் வரணும். நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு, நம்ம மாவட்டத்தினுடைய ஆலம்பாடி இனத்துக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பூரம் பேரும் புகழும் வரணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இதுக்கு முயற்சி பண்ணி இரவு பகலாக அதுக்கு உழைச்சி பண்ணி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறது. நீச்சல் பயிற்சி கொடுக்கறது, நடைப்பயிற்சி, ரன்னிங்கு, மண் குத்தி கிளாரி விடுறது, கொம்பு அதே கொம்பை வந்து நம்ம சீவர மாதிரி அதே கொம்பு மணியை பண்ணிக்கும், அந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணி செஞ்சு மாட்டை வளர்த்து வரேங்க சார். நாளை நடைபெறவிருக்கும் போட்டிக்காக பல மாதங்களாக தங்கள் காளைகளை தயார்படுத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர் போட்டியாளர்கள். தருமபுரி மாவட்டத்திலையும் ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துதுன்னு எல்லாருமே எங்களை விட வீட்டில் இருக்கிற ஆண் பொண்ணு குழந்தைங்களுக்கு ஊரில் இருக்கிற ஒற்றார் உறவினர்களும் ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுனால. இந்த சந்தோஷத்தை நாங்கள் எப்படி சொல்லி ஆனந்தமாக கொண்டாடுறதுன்னு தெரில எங்களுக்கு. எங்களுக்கு அதில் ஒரு பேர் தான் ஜல்லிக்கட்டு, எங்கள் மாடு அதில் கலந்துக்கிச்சு, அதில் ஒரு பரிசு. அவங்க கொடுக்குறதெல்லாம் தங்கம் வெள்ளி அதுக்கெல்லாம் ஆசைப்படல நாங்கள். எங்களுக்கு ரொம்ப ஒரு அது வெளிப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். அதை அவுத்து முடித்தா தான் நம்மளுக்கு ஒரு நிறைவே அடையும். அது கொண்டு போய் அந்த இடத்துல எப்படி போயிட்டு அந்த கியூவில் வரிசையில் நிறுத்தி நிறுத்தி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறுத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு இங்கே ரிட்டர்ன் வர்றதுக்கு இங்கே போய் நம்ம அவுக்கும் போது நம்மளுக்கு நம்ம மாடு நம்ம மாவட்டத்தில் அவுக்குறன்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா. அலங்காநல்லூர் போல பாலமேடு போல தருமபுரி ஜல்லிக்கட்டும் உலக புகழ் பெற வேண்டும் எனவும் ஆலம்பாடி நாட்டின காளைகளின் சிறப்பை நாடறிய செய்வது தங்களின் நோக்கம் எனவும் தெரிவிக்கும் தருமபுரி மக்களின் கனவு நாளை நடைபெறவிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் நிறைவேற உள்ளது. திருக்குறள் கற்பதை மாணவர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்த புதிய முயற்சி எடுத்துள்ளார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செங்குட்டுவர். இவர் கலை அறிவியல் கல்லூரி, மேலாண்மை கல்லூரி மற்றும் உணவு விடுதிகளை திருவள்ளுவர் பெயரில் நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமாக அரவக்குறிச்சி அருகே உள்ள வள்ளுவர் நகரில் ஒரு பெட்ரோல் பங்கும் உள்ளது. மாணவர்கள் திருக்குறளை கற்று அதன் வழி நடப்பது அவர்களது வாழ்வை மேம்படுத்தும் என தெரிவிக்கிறார் செங்குட்டுவர். இளைய தமிழை வந்து பண்பாடோட வளரணும்னா திருக்குறள் தான் ஒரே ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அறநூலது. இந்த அறநூலை படிக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எங்களுக்கு. 10 குறள்களை சொல்லும் மாணவரின் பெற்றோருக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் இலவசம், 20 குறளை சொல்லும் மாணவரின் பெற்றோருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்ற அறிவிப்பால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு திருக்குறளை ஆர்வத்துடன் கற்பிக்கின்றனர். முதல்ல அடிப்படையாக நம்ம தமிழில் திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, சிலப்பதிகாரம் எல்லாம் தமிழ் சார்ந்தது படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்கன்ற நான். திருக்குறள் கற்க ஊக்குவிக்கும் இந்த முயற்சியை பள்ளி கல்லூரி மாணவர்களும் வரவேற்றுள்ளனர். இன்னைக்கு இங்கே பெட்ரோல் போடுறதுக்காக வந்தோம். இங்கே வந்தப்போ தான் இங்கே ஒரு புதிய விஷயம் நடந்ததை நாங்கள் பார்த்தோம். அதாவது 10 குறள் சொன்னால் 1.5 லிட்டர் பெட்ரோல் தரேன்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ஸ்கூலில் நாங்கள் திருக்குறள் படிச்சிருப்போம், பட் அதுக்கப்புறமேட்டுக்கு அதை நாங்கள் அதிகமாக இது பண்ணுறதில்ல. இப்போ இவங்க சொல்லும் போது அதை பற்றின நினைவுகள்லாம் வருது. மாணவர்களின் வாசிக்கும் பழக்கத்தை கூட்டுவதற்கான புதிய முயற்சி என பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். திருக்குறள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கருத்தும் கூட. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் பங்க்கில் இதை நான் உண்மையாகவே வரவேற்கிறேன். மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்லும் இந்த முயற்சி பலரின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் உரிகம் வனச்சரகத்தில் கரடி தாக்கியதில் வனக்காப்பாளர் நாராயணன் பலத்த காயமடைந்துள்ளார். வனப்பகுதியில் 5 வனக்காப்பாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வனப்பகுதியில் இருந்த கரடி ஒன்று வனக்காவலர்களை தாக்கியுள்ளது. இதில் வனக்காப்பாளர் நாராயணன் படுகாயமடைந்துள்ளார். அவர் சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தற்போது காயமடைந்த வனக்காப்பாளர் சிகிச்சைக்கு பின் நலமாக உள்ளதாகவும் தற்போது அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் யாரும் வனப்பகுதிக்குள் அனுமதியின்றி செல்ல வேண்டாம் என வன அலுவலர் பிரபு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை அடுத்த பி சிங்கிரிப்பள்ளி கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த 120 காளை மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. விழாவில் மாட்டை அடக்க முயன்ற இளைஞர் காளையின் கயிற்றில் சிக்கி பல மீட்டர்கள் இழுத்து சென்ற பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. பல மீட்டர்கள் இழுத்து செல்லப்பட்ட இளைஞர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற அலுவலகத்தில் நகராட்சி அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான சரோஜா கலந்து கொண்டு பேசினார். ராசிபுரம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக பாதாள சாக்கடை அமைக்காத வீடுகளுக்கு சென்று பாதாள சாக்கடை அமைக்க வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாகர்கோவில் சுங்காங்கடை பகுதியில் இரு குளங்களின் நடுவில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் இரு பக்கங்களிலும் தொடர்ந்து சேதம் ஏற்பட்டு வந்ததால் கான்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைத்து சாலையை பலப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டு பல மாதம் ஆகியதால் உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் தருமபுரி மாவட்டம் அரூரில் செயல்படும் பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு அரசு கலைக்கல்லூரியின் ஆங்கிலத்துறையில் பணியாற்றி வருகிறார். கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இந்நிலையில் அரூர் அரசு கலைக்கல்லூரியில் ஆங்கில இலக்கிய பாடப்பிரிவில் பயிலும் 300 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாமக்கல் நகராட்சிக்குட்பட்ட குட்டை மேலே தெருவில் ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ளது. கோவில் வளாகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட வேப்பமரம் பெரியதான நிலையில் அதிலிருந்து திடீரென பால் வடிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் வேப்பமரம் சக்தி வடிவமாக தங்களுக்கு காட்சி அளிப்பதாக கருதி வேப்பமரத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை அணிவித்து தேங்காய் பழம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகரில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. வடமாடு போட்டியில் 15 மாடுகளும் 135 மாடுபிடி வீரர்களும் களம் இறங்கினர். இதில் 6 மாடுகள் பிடிபடாமல் பரிசுகளை வென்றது. 9 மாடுகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசுகளை பெற்று சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த பெரிய பிக்கட்டி பகுதியில் வசித்து வந்தவர் லட்சுமி. தேயிலை தோட்ட தொழிலாளியான இவர் வேலைக்கு செல்ல புறப்பட்ட போது வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த காட்டு எருமை லட்சுமியை தூக்கி வீசியது. இதில் படுகாயமடைந்த லட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சியில் உலக நன்மை வேண்டியும் கொரோனா போன்ற பெரும் தொற்றிலிருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டியும் சதசண்டி மகாயாமம் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து உலக நன்மை வேண்டி யாகத்தில் பரிகார பூஜைகள் செய்தனர். சங்கத்தில் உறுப்பினர் இல்லாதவர்களுக்கு கோழிகளை விற்பனை செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு கோழி மொத்த வணிகர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி சைக்கிள் பயணம் நடைபெற்றது. தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இப்பயணத்தில் அக்கட்சி சார்பில் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்து கலந்து கொண்டார். வேதாரண்யம் அருகே செம்போடையில் இருசக்கர வாகனமும் டிராக்டரும் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் டிராக்டர் கலப்பியில் சிக்கி படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து வேதாரண்யம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விபத்தில்லாமல் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர்களுக்கு இவ்விழாவில் விருது வழங்கப்பட்டது. விழாவில் போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மண்டல நிர்வாக இயக்குநர் விழிப்புணர்வு பாடலை பாடி ஓட்டுநர்களை உற்சாகப்படுத்தியது கான்பூரை கவர்ந்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குழந்தையாக இருந்த 17 வயது சிறுவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.